நிலா சொல்ற குட்டி கதை கேட்க காத்துக்கிட்டு இருக்கிற இனிய உறவுகளுக்கு நிலாவின் வணக்கம். இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய தவறுதான் அங்க நடந்திருக்கிற குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தெரிந்த பிறகும் நம்மை விட்டு கொடுக்காமல் புரிந்து அரவணைக்கிற உறவுகள் நம் வாழ்க்கையில் கிடைப்பது வரம். நம் வாழ்க்கையில் நாம் இந்த மாதிரி பெற்ற வரம் என்ன? வாங்க கதைக்குள்ள போகலாம். தன்னுடைய மனைவியின் பிறந்த நாளுக்காக கணவன் ஒரு அழகிய காரை மனைவிக்கு பரிசளித்து விட்டு முதலில் காரனுடைய சாவியையும் பின்னர் அவருடைய ஓட்டுநர் உரிமம் உட்பட அனைத்து ஆவணங்கள் அடங்கிய ஒரு பையையும் மனைவியிடம் கொடுத்து விட்டு பிறந்த நாள் பரிசாக அவளை ஆற தழுவி விட்டு மனைவியிடம் கணவன் இப்படியாக சொல்கிறான், அன்பே, நீ இன்று பிரியப்பட்டாய் என்றால் இந்த காரை எடுத்துக்கொண்டு ஒரு நீண்ட தூர பயணம் போய் வா என்று சொல்லி சாவியை அவளது கையில் கொடுத்து அனுப்புகிறான். மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய நன்றியை ஒரு முத்தத்தால் தெரிவித்து விட்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறாள். 1 கிலோமீட்டர் தூரம் போவதற்குள்ளாகவே ஒரு விபத்து ஏற்படுகிறது. மனைவிக்கு காயம் ஒன்றும் ஏற்படவில்லை என்றாலும் காரின் ஒரு பக்கம் நொறுக்கி போய்விடுகிறது. உடனே மனைவிக்கு ஒரு குற்ற உணர்வு ஆட்கொள்ள பயத்தில் கலங்குகிறாள். தன்னுடைய கணவரிடம் இதை எப்படி சொல்வது, அவர் இதை எப்படி எடுத்துக்கொள்வார் என்று நினைத்து கொண்டிருப்பதற்குள்ளாகவே விபத்து நடந்த பகுதிக்கு காவலர் வண்டி வருகிறது. காவலர் ஒருவர் இந்த பெண்மணியிடம் கேட்கிறார், உங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தை நான் பார்க்கலாமா என்று. ஓட்டுநர் உரிமம் அடங்கிய அந்த பையை கண்களில் கண்ணீர் வழிய வெளியே எடுக்கிறாள். பையை திறந்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு காகிதம் முட்டப்பட்டிருந்தது. அதில் கணவர் இப்படியாக எழுதியிருந்தார், என் அன்பே, ஒருவேளை நீ ஏதாவது விபத்தில் சிக்கிக்கொள்ள நேர்ந்தால் இதை நினைவில் வைத்துக்கொள். நான் நேசிப்பது உன்னைத்தான், காரையல்ல, இப்படிக்கு உன்னவன் என்று. ஆமாங்க, பொருட்களை நேசிக்க வேண்டும், மக்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றில்லாமல் மக்களை நேசிக்க வேண்டும், பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று புரிந்து வைத்திருப்பவர்கள் பாக்கியசாலிகள். இதைத்தான் திருத்துவதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1 தீமோகம் 13:7 இப்படி சொல்கிறார், அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். நம் வாழ்வில் நம்மை வந்தடைந்துள்ள அனைத்தையும் விட நாம் தான் முக்கியமானவர்கள் என்ற உணர்வு இருந்தால் வாழ்வில் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சி தாங்க. நாளை மீண்டுமாய் இன்னொரு குட்டி கதையோடு இந்த நிலா பிரகாசிக்கும். நன்றி.